திமுகவுக்காக இன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்றீங்க உங்க அப்பாவே இதை வந்து அவருடைய ஆன்மா மன்னிக்குமா அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களே நானும் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் ஐயா அவர்கள் இந்த குடும்பத்துக்கு அப்பா செத்த பிறகு எவ்வளோ அநீதி எழுச்சிருக்காங்க இது வந்து எங்க அப்பாவோட ஆத்மா அவங்கள திருப்பி இது நல்லாவே தெரியும் நிறைய பேர் மக்கள்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே கேட்டாங்க அவங்க அவங்க ரொம்ப நேரம் தண்ணி குடிக்கிறாங்க பேச முடியல மூச்சு வாங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துமே நீங்க எப்படி விழுப்புரம் மாநாடு நடத்த சொல்லி ஊர் தமிழ்நாடு போய் பிரச்சாரம் பண்ண சொன்னீங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க உங்க அப்பாவை பயன்படுத்திக்கிட்டாங்க அதுதான் உண்மை ஐயாவோட பசங்களோ பசங்களோ இந்த வயசுல இவ்வளவு நான் கேக்குறேன் எங்க அப்பாவோட மொத்த வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் சொல்ல முடியும் மற்ற நாள் எங்க அப்பா எங்க கூட இல்ல கட்சிக்காக மக்களுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க அவ்வளவு உழைச்சாங்க அவங்க அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயங்கொண்டத்துல பேசுறாரு உங்கள படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் நினைச்சாரு இப்ப பேசினாரு ஆமா இப்ப பிரச்சாரத்துல பேசுறாரு எதனால பேசுறாங்க கடந்த ரெண்டு நாளா நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணோம் ஒரு இடத்துல கூட அப்பாவோட போட்டோ போடல அவர் பேரை சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க சின்னையா பேசுறாங்க அப்பாவோட பேரை உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது எங்க கடமைன்றாரு அவரு விவரம் தெரியாம நீங்க திமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை ஸ்டாலின் தூண்டி விடுறாருன்னு சொல்றாரு அவரு அதுதான் நான் கேட்குறேன் அவர் ஏன் துண்டி விடணும் மூணு வருஷமா நாங்கள் ஃபேமிலியாக உங்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் படிப்பு செலவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் கடைசியாக அவர் வந்தது எங்கள் கார்டு வீட்டுக்கு வந்ததுனால் அதுதான் கடைசியாக வந்தது அப்போ கூட அவர் வந்து பாஸ்போர்ட் இருக்கு நான் கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்ப மாவீரன் என்ன சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்லை வேண்டாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்கன்னா பாஸ்போர்ட் இல்லைன்னு அவங்க எப்படி சொல்லலாம்

ஒட்டுமொத்தமா வேற வேற கட்சியில போய் உங்க குடும்பம் எல்லாம் பயணிச்சு பாமகவை எதிர்க்கிறீங்க அதுதான் பாமக தோல்வினால உங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பாமாக்கா வந்து எங்க அப்பா உருவாக்குன கட்சி குருனா பாமாக்கா பாமகனா குரு அந்நிய சங்கத்துக்கும் ஐயாக்கா என்ன சம்பந்தம் இருக்கு நாலு வயசா இருக்குள்ள எங்க அப்பா வந்து இவங்களுக்கு தான் நாங்க பண்ணி வைப்போம் சொல்லி ஃபேமிலியா சேர்ந்து முடிவு பண்ணாங்க உடனடியா அவங்க என்ன பண்ணாங்க அப்பா செத்த உடனே தன்ராஜன் சொல்லிட்டு யாரோ ஒரு பையனுக்கு எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல வந்து ரெண்டு மூணு பேர் பாமாக்காக்காரங்க ஐயா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தாங்க நிறைய பேர் மெயினா அவங்கள க அழிஷ் ஆகும் அதாவது ஐயாவும் பாமாக்கா இல்ல ஐயாவும் சின்னையாவும் சரி அவர் பாட்டாலே மக்கள் கட்சி நடத்துறது அவர் பாசமுள்ள மகன் கட்சி தான் நடத்துறாரு பெட்டி வாங்கிட்டீங்க திமுக கிட்ட அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறது எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அவங்கள பத்தி நாங்க பேச போறதுக்கு நாங்க பணம் நாங்க ஏன் அவங்கள்ட்ட பணம் வாங்க போறோம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலானு ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காடுவெட்டி குருவின் மகள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் திருமதி விருதாம்பிகை மனோஜ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமதி குரு விருதாம்பிகை நல்லா இருக்கீங்களா குரு விருதாம்பிகை காடு வெட்டி குருவினுடைய மகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அடையாளமாக எங்களாலெல்லாம் பரிச்சயமாக தெரிந்த ஒரு நபர் வந்து திரு குரு அவர்கள் மறைந்த காடுவெட்டி குரு வந்து பாமகவின் வளர்ச்சிக்கு பெருமளவில் பங்காற்றிருக்கார் அதை பாமகவினரே மறுக்க மாட்டாங்க ஆனால் கடந்த காலங்களில் அவருடைய அரசியல் வரலாற்றில் அவர் எதிர்த்த ஒரு கட்சி திமுக திமுகவுக்காக இன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்றீங்க இதை உங்க மறைந்த உங்க அப்பாவே இதை வந்து அவருடைய ஆன்மா மன்னிக்குமா அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களே இதான் நானும் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் ஐயா அவர்கள் இந்த குடும்பத்துக்கு அப்பா செத்த பிறகு எவ்வளோ அநீதி இழைச்சிருக்காங்க இது வந்து எங்கள் அப்பாவோட ஆத்மா அவங்கள திருப்ப கேட்காதா இதுதான் நான் கேட்குறேன் நான் எங்கள் அப்பாவோட மரணத்துக்கான நீதி கேட்டு தான் நான் இங்கே போராடுறேன் இது வந்து இந்த எலெக்ஷனுக்காக நான் இப்போது வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுலாம் கிடையாது கடந்த மூணு வருஷமாக எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து நான் இது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அப்பாவோட அம்மாவாக இருக்கட்டும் அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்க என்னோட அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க கடந்த காலத்துல போய் அந்த எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலயுமே நாங்க பாமக தான் காரணம் அதாவது ஐயாவும் சின்னையாவும் தான் அதுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்கு சரி ரி அவரை ரொம்ப நல்லவரே எல்லாமே நீங்க சொல்றீங்க நான் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க சொன்னது இப்ப 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 சொல்றாங்க சொல்றாங்க நான் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு போறாங்க ஊர் ஃபுல்லா போறேன் ரெண்டு மூணு ஊர்ல வந்து வந்து பாமாக்கா சொந்தக்காரங்க நீங்க வழி மறைச்சு ஐயா சின்னையா பேசாதீங்க அப்படின்னு என்கிட்ட எங்க அப்பா நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன் எங்க அப்பா எப்படி அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாங்களோ வெள்ளியும் வர முடியாம உள்ளயும் இருக்க முடியாம எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் பாமக சொந்தக்காரங்களும் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க கேக்குறீங்க இப்ப வந்து எங்க அப்பா வந்து டியூப கழட்டிட்டு நீங்க வீடியோ எடுக்க நல்லா இருக்குன்னு பேட்டி போட சொல்லணும் மருத்துவர் ஐயா வந்து வீட்டுக்கே வந்து சொன்னாங்க வீடியோ கூட இருக்கு அவங்க நிலைமை இல்ல ஒரு பேட்டி கொடுக்க சொல்றாரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் உங்க உங்க தகப்பனார் திரு காடுவெட்டி குரு அந்த சமயத்துல வன்னியர் சமூக மக்களுடைய அடையாளம் திரு குரு அவர்கள் வன்னியர் சங்கத்தின் தலைவர்

அந்த மா ஐ ஐயாக்கு இது நல்லாவே தெரியும் நிறைய பேர் மக்கள்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே கேட்டாங்க அவங்க அவங்க ரொம்ப நேரம் தண்ணி குடிக்கிறாங்க பேச முடியல மூச்சு வாங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்துமே நீங்கள் எப்படி விழுப்புரம் மாநாடு நடத்த சொல்லி ஊர் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பிரச்சாரம் பண்ண சொன்னீங்களே அவங்களுக்கு அந்த விழுப்புரம் மாநாட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அப்பா பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க காரில் உட்காந்துட்டாங்க வர வழியிலே அவங்களுக்கு கொஞ்சம் கலாப்ஸ் ஆகி தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம் அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து டியூப் போட்டோம் எதுக்காக நீங்கள் டியூபை கழட்டி நீங்கள் பேட்டி கொடுக்க சொன்னீங்க நல்லா இல்லை ஒரு ஒரு மனுஷா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைனா அவ்வளோ தான் அவங்கள எதுக்கு நீங்கள் நல்லா இருக்கேன்னு பேட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்க அப்பாவை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க பாமா பயின் வளர்ச்சிக்கின்றாமா அதுதான் உண்மை பேட்டி அது வளர்ச்சி தானே சரி இப்போ எங்க குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு என்ன வளர்ச்சி இப்ப நாங்க என்ன வளர்ச்சியில இருக்கோம் எனக்கு இல்ல ஏன் அதுதான் சொல்றேன் எனக்கு இருபது வயசு ஆகுது எனக்கு வந்து நான் இப்படி பிரச்சாரம் பண்ணனும் இங்க வரணும்ன்ற அவசியமே கிடையாது ஐயாவோட பசங்களோ சின்னையாவோட பசங்களோ இந்த வயசுல இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களே கேக்குறேன் எங்க அப்பாவோட மொத்த வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் சொல்ல முடியும் மற்ற நாள்லாம் எங்க அப்பா எங்க கூட இல்லை கட்சிக்காக மக்களுக்காக அவ்வளோ பாடுபட்டாங்க அவ்வளோ உழைச்சாங்க அவங்க அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க மூத்த மகன்றிங்க மூணு வருஷத்தில் எந்த ஒரே ஒரு வருஷம் அந்த பிறந்த நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் ஏன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்க ஒரு வருஷமா நீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடாமல் நிறுத்திருக்கீங்களா எதுனால அந்த தடை போடுறீங்க இல்லை ஒரு ஒரு பதற்றம் ஆகிக்கூடாதுன்ற அந்த தடையை வந்து அரசு போடுது சரிங்களா இது ஏதோ பாமக திட்டமிட்டு அந்த இடத்துல ஐயா அவர்கள் சொல்லி தான் ஏடிஎம் அரசு சேர்த்து சொப்போ கூட்டணியில் இருக்கிறனால அவங்க போடுறாங்க நான் அதெல்லாம் கடையை அவர் போடல நான் சொல்லவே முடியாது அவர் தான் போடுறாரு இல்லை வன் வன்முறை அந்த இடத்துல ஏதேனும் பிரச்சனை நடந்துக்கூடாதுன்னு தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க ஓலீஸ் பாத்துக்கா பிரச்சனை பண்ணுறவங்க யாரு பிரச்சனை யார் பண்ண போகிறாங்கன்னா வந்து அந்த சன்னதியில் அப்பா பார்க்க வர ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் போய் மரியாதை செலுத்துங்க உங்களை அதுதான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மா எங்க அம்மா நாங்க ரெண்டு பேர் நாங்க ஃபேமிலினா நாங்க அஞ்சு பேர் தானா நாங்க மட்டும் தான் போய் அப்பாக்கு மரியாதை செய்யணுமா அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சி பசங்க எல்லாம் எங்க போவாங்க எல்லாருமே அப்பா பார்த்து வளர்த்த பசங்க தானே அவங்க எல்லாம் எங்க போய் பண்ணுவாங்க டாக்டர் ராமதாஸ்க்கு எதிரா அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க எதிரா நாங்க அரசியலுக்கே பண்ண வரல இல்ல ஒரு குரோட உங்களுக்கு உங்களுக்காக அணி திரட்டிக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன் எங்களுக்கு எலெக்ஷனுக்கு வர வேண்டிய இதுவே கிடையாது எங்களுக்கு அரசியல் முக்கியமே இல்ல எங்க அப்பாவே போயிட்டாங்க இதுக்கு மேல நாங்க இந்த இவ்வளவு நாளா பாமாக்க உழைச்சாங்க எங்க அப்பா அவங்கள பத்தி தப்பா பேசணும்ன்ற இது எங்களுக்கு எதுக்கு வந்திருக்கு இது வந்து எங்க அப்பாவுக்கு நல்லாவே உங்களை படிக்க வைக்கிறேன்றாரு நீங்க எல்லாம் சின்ன பசங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயங்குண்டத்துல பேசுறாரு உங்களை படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சாரு இப்போ பேசுனாரு ஆமா இப்போ பிரச்சாரத்துல பேசுறாரு எதனால பேசுறாங்க கடந்த ரெண்டு நாளா நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணோம் ஒரு இடத்துல கூட அப்பாவோட போட்டோ போடல அவர் பேரை சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க சின்னையா பேசுறாங்க அப்பாவோட பேரை அதுக்கு முன்னாடி வரலையும் அவர் எங்க அப்பா பேரை சொல்லவே இல்லை நாங்க மூணு வருஷமாrangle வந்து நாங்க இங்க மூணு வருஷமா இந்த படம் குருவின் படம் பாமா காவில் மறைக்கபடுகிறதுன்னு சொல்றீங்களா இப்டி ஆமா

அதுதான் நான் கேட்குறேன் அவர் ஏன் துண்டி விடணும் மூணு வருஷமா நாங்க ஃபேமிலியா உங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்கள் பிரச்சாரம் பண்றோம் ஐ மீன் அகைன்ஸ்டா நாங்கள் சொல்றோம் நீங்க தான் காரணம் நீங்க தான் எங்க குடும்பத்தை அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க டாக்டர் ராமதாஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க எதுவுமே எதிர்பார்க்கல நாங்க பாட்டே அமைதியா எங்க விவசாயத்தை பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கோம் இவரு தான் படத்தரப்புக்கு வந்து கடனை அடைக்கிறேன் பசங்க படிப்பு செலவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுதான் கடைசியா அவர் வந்தது எங்க காடுவீட்டுக்கு வந்ததுன்னா அதுதான் கடைசியா வந்தது அப்போ கூட அவர் வந்து பாஸ்போர்ட் இருக்குது அதாவது மாவீரன் அவர்களுக்கு நான் பாஸ்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி

இல்ல என்ன பண்ணிருக்கணும் உங்க அப்பாவுக்கு அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்ய முடிந்திருக்க வேண்டிய இடத்துல பாமக இருக்குங்களா செய்யணும் அவங்க அவங்க பிச்சை போட்டு நாங்க இருக்கணும்னே நாங்க நினைக்கல என்ன சொல்ல வரோம்னா எங்க அப்பா ஸ்டார்டிங்ல டியூப கட்டி நீங்க வீடியோ போட சொன்னீங்க அப்புறமே அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்டான் சொல்ல வேண்டிய காலம் எல்லாம் கடந்துட்டீங்க விருதாம்பிகை நீங்க இப்போ ஏ தேர்தல் நேரத்துல வந்து ஸ்டன்ட் பண்றீங்க பிரச்சனை பண்றீங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க 48 நாள் வச்சு போட்டீங்க மைக்க ஊசி கொடுத்தீங்க நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க எல்லாருமே சொல்லாதீங்க அதெல்லாம் கிடையாது அவங்க மைக்க ஊசி மருத்துவர்கள் பாத்துக்கிட்டாங்க

அவரு செஞ்சாருன்னு சொல்ல வர சடேஷன் கொடுத்து ஃபுல்லா நினைவே திரும்ப முடியாம தானே எங்க அப்பா கொன்னீங்க நீங்க கொலை பண்ணிட்டாங்கன்ற வார்த்தையெல்லாம் மிகைப்படுத்துற மாதிரி இல்ல உங்களுக்கு கிடையாது நான் அதுதான் கேட்குறேன் உடம்பு சரியில்லைன்ற போது நீங்கள் ஏன் விழுப்புரம் மாநாடு நடத்த சொல்லணும் அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் டியூபை கட்டி நல்லா இருக்குன்னு பேட்டி கொடுக்க சொல்லணும் அப்புறம் ஏன் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வச்சு சஜேஷன் கொடுக்கணும் அதாவது கீழே எங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் அதாவது டிஎம்கேல இப்போ செந்துலன் அவர்கள் இருக்காங்களே எம்பி அவங்க கூட வந்து எங்களுக்கு கொடுக்க ரெடியா வந்தாங்க கீழ வைத்தின்ற ஒரு ஆளை கீழ உட்கார வச்சு அதெல்லாம் இல்ல எல்லாம் ஐயா பாத்துப்பாங்க கிளம்புங்கன்னு சொல்லி பார்க்க கூட விடாம கீழே தடுத்து அனுப்புறாங்க அவங்க வந்து எட்டி பார்த்தா என்ன உள்ள போய் யாரும் பார்க்க போறது இல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு நீங்க வெல்லேந்து தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படி கூட பாக்க ஏன் விடலன்னு தான் நான் கேக்குறேன் இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாமகவின் அடையாளமா உங்க பேஸ் எல்லாம் காட்டணும்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல பணம் பணம் எல்லாம் ஒரு பண உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நான் என்ன கேக்குறேன்னா அவர் எங்களுக்கு எதுவும் செய்ய தேவலங்க சரி வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இருங்க அதுதான் நான் கேக்குறேன் நாங்க எங்களோட சொந்த இடம் தானே சன்னதி அதுக்கு ஏன் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு தடங்கள் ஏத்த அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்ய முடியாத முறை எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்போ எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வச்சிருந்த வண்டி வாங்கின எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனீங்க வைத்திய அவர்கள் தான் எடுத்துட்டு போனாங்க ஒன் இயர் இலவச கல்வியா இருக்கட்டில் எப்படி ராமதாஸ் கல்வியா இருக்கட்டில் இப்போ மாறுச்சு நைட்டோட நைட்டாக மாற்றினீங்க அது அது எப்படி மாறுச்சுன்னு தான் கேட்குறேன் இல்லை என்ன கேட்குறீங்க இதில் ஒரு பங்கு கேட்குறீங்களோ நீங்கள் எங்களுக்கு பங்கும் தேவையில்ல எதுவும் தேவையில்லை நீங்க இலவசம் சொல்லி நீங்க வன்னியரா இருக்கட்டலேன்னு சொல்றீங்க எதுக்காக ராமதாஸ் அறக்கட்டளை மாத்தணும் அப்புறம் இந்த இடத்துல நீங்க போய் சொல்றீங்க அதுல உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு சூழ்ச்சி நீங்க வச்சிருக்கீங்க அர்த்தம் அதுல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ஃபேமிலியா ஒன்னா நீங்க திமுக பிரச்சாரம் பண்றீங்க நீங்களும் உங்க கணவரும் உங்களுடைய தம்பி கனலரசன் திடீர்னு ஸ்டா உதயநிதி ஸ்டாலினோட ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு போறாரு அவரோட பயணம் பண்ணுறாரு போய் ஐஜேக்கள் ஒரு சீட் வாங்குறாரு மக்கள் நீதி மையம் கூட்டணியில் போயிட்டு இப்போ உங்கள் உங்களுடைய தாயாருக்கு ஜெயங்கொண்டத்தில் சீட் வாங்கி அங்கே போட்டிடுறீங்க இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு ஃபேமிலியாக ஒன்றா நின்றீங்களா பார்த்தீங்களா ஃபேமிலியாக நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா தான் இருக்கும் சரி இப்போ எங்களுக்கு மெயினாக என்னென்னா ஐயா ராமதாசின் சின்னையா வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கணுன்றதுனால தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால என்ன எங்களால இருபத்தி மூணு தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண முடியும்ன்றதுனால அவங்க டிஎம்கே சப்போர்ட்ல நாங்க போயிட்டு இருக்கோம் அம்மாவால அந்த அளவுக்கு போக முடியாதனால அந்த ஒரு தொகுதியை பாலு வக்கீல் சொல்றாங்கல்ல அங்க ஜெயங்கொண்டத்தில் நிற்கிறாங்களே அவங்கள தோக்கடிக்கிறதால எங்க அம்மா வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க அது மாதிரி எங்க அப்போட தங்கச்சி அவங்க செந்தாமணி சொல்லிட்டு அவங்களும் டிஎம்கே ல அலைன்ஸ் இருக்க வேல்முருகன் கூட சேர்ந்து பாமக பிரச்சாரம் பண்றாங்க யாருமே பாமக வேற வேற கட்சியில போய் உங்க குடும்பம் எல்லாம் பயணிச்சு பாமகவை அதுதான் என்ன பாமக பாமாக்கா தோல்வினால உங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க பாமக வந்து எங்க அப்பா உருவாக்குன கட்சி குருனா பாமாக்கா பாமகனா குரு ஐயா வன்னிய சங்கத்துக்கும் ஐயாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் பாமக கட்சி நடத்தட்டும் அகில உலக பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தட்டும் வன்னிய சங்கத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் வன்னியர் வன்னியர் அந்த பேரை வச்சு தானே இவர் சம்பாதிக்கிறாரு உங்கள் அப்பா இருந்த காலத்தில் இப்படிலாம் கேட்டிருக்க மாட்டார் நீங்க இப்போ எல்லாம் கேட்குறீங்க வன்னியர் சமூக வன்னியர் சங்கத்துக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் என்ன என்ன சம்மந்தம்னு நீங்க கேட்கறதே தவறாக தெரியல உங்களுக்கு வன்னியர் சங்கத்துக்கு இப்போ என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கத்துக்கு வந்து தலைவரே கிடையாது அப்படின்னு ஐயா ஒரு இடத்துல வன்னியர் சங்கத்துலேருந்து உருவானதுதான் தான் மக்கள் கட்சி அதுதான் வன்னியர் சங்கத்துக்கு இனிமேல் தலைவர் கிடையாது மாவீரன் குரு அவர்கள் தான் தலைவர் இதுக்கு மேலே நாங்கள் தலைவர் போட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஐயா பூத்தா இளங்கோவன் அவருக்கு அவங்க எப்படி இப்போ வன்னியர் சங்க தலைவராக போட்டிருக்காங்க அது போட்டுங்க சரி அதுக்கப்புறம் இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஏற்படுத்தினீங்க இதை தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லை இன்றைக்கு திமுகவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதே வந்து ஏதோ பணம் பெற்றுக்கொண்டு நீங்க பிரச்சாரம் பண்றதா இப்ப பரவலா பேசுறாங்க எல்லாரும் தான் பேசுறாங்க அவங்க பேசுறதுக்கு ஒவ்வொரு பதிலா சொல்லிட்டு இருந்தா நாங்க வந்து எங்களோட இலக்க நாங்க தொட முடியாது இப்ப என்னன்னா நாங்க எங்களுக்கு காசு வேணும் சீட்டு வேணும் எலெக்ஷனுக்கு வரணும் அப்படின்ற நோக்கா இருந்தா டைரக்டா நாங்க போய் ஐயா கூடயே நாங்க சேர்ந்திருப்போம் ஐயா எங்களை வச்சு அவங்க பசங்க எங்க கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு போறாங்க நாங்க எதுக்காக இப்ப அவங்களுக்கு அகேன்ஸ்டா இங்க போனோம் இயர் சமூக மக்களின் பாதுகாப்பு அப்ப திமுக சொல்ல வரீங்களா நீங்க நான் என்ன பிரச்சாரம் பண்றதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வன்னிய சமூகத்தை மொத்தமா அழிச்சிட்டு இருக்காங்க இலவச கல்வி அறக்கட்டளை சொன்னாங்க என்ன இலவசமா கல்வி குடுக்குறாங்க மூணு லட்சம் டொனேஷன் ஆரம்ப குடுக்கறாங்க பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்ப போராட்டம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி டிஎம்கேல விக்ரவண்டி விக்ரவண்டியில பை எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே சார்பா சொல்லிருக்காங்க உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கறேன்னு 15% சார தான் சொல்லிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் 10.5 அதாவது 2 மணி நேரத்துல அத டிக்ளேர் ஆக போது நமக்கு ரிசர்வேஷன்ன்றது அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் போராட்டம் நடத்தி நான் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் அப்படி 10.5 ன்னு உள்ள இடஒதுக்கீடு எதுக்கு வாங்கி தரணும் அதுவே பார்பி உதயகுமார் அவர்கள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிண்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி ஓபிஎஸ் பன்னீர் செல்வம் டெபியூட்டி சிஎம் அவங்களும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி

இதெல்லாம் இந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வருமானு நான் கேக்குறேன் ஐயா ஒரு வீடு சின்னையா வந்து ஒரு வீடியோ போன் பேசிட்டு இருக்காங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க அவங்க அழு வீடியோ எடுக்கிறது தெரியாம பேசுறாங்க போல அதுல சொல்றாங்க நாங்க டென் பாயிண்ட் ஃபைவ் கம்மியா தான் வாங்கியிருக்கோம் இதுக்கு மேல இன்னும் அதிகமா வாங்கணும் அப்படின்றாங்க அந்த அதிகமாக வாங்குறதை ஒரே வழியா எங்களுக்கு அதிகமா வாங்கி கொடுக்க வேண்டியது தானே ஏன் கம்மி கம்மியா நீங்க வாங்கணும் இல்ல உங்க சொந்த பந்தங்கள் தான் தமிழ்நாடு புறம் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க இது அதுதான் நான் சொல்றேன் நம்மளா முட்டாளுன்னு நினைச்சிட்டு நம்மலாம் மக்களாக நம்ப அவங்கள நம்பிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க பண்றாங்க அவங்க அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன் இவ் இரு முப்பது வருஷமா எங்க அப்பா வண்ணியர் சங்க தலைவரா இருந்தாங்க அவங்களுக்கு இந்த அநீதி ஏற்பட்டிருக்கு அதேதான் மக்களுக்கும் வரும் அந்த இருபத்தி அஞ்சு குடும்பம்

பத்தி பேச அதாவது என்ன சொல்றாங்க ஐயா பத்தி பேசாதீங்க சின்னையா பத்தி பேசாதீங்க அப்படின்னு எங்களுக்கு மேல இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு அதை தவிர்த்து வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்றாங்க இப்ப மேல இடத்துல இருந்து தகவல் வந்திருக்குன்னா அது என்ன அர்த்தம் சரி என்ன போற இடத்துல பிரச்சாரம் பண்ண விடாம மிரட்டறாங்க ரெண்டு மூணு இடத்துல எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க அதையும் தாண்டி நாங்க போய் எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் வந்தோம் அங்க இருக்க மக்கள் எல்லா லேடிஸுமே ஒரு ஐயாவ பத்தி ஒரு சில பேர் தெரிஞ்சவங்களா என்ன சொல்றாங்க என்ட்ட எங்க குடும்பத்துக்கும் இதேதான் ஏற்படுச்சு நாங்க எதுவும் பண்ண முடியல உட்கார்ந்துட்டோம் நீங்களாவது ஏதாவது செஞ்சு இவங்கள தோற்காடிங்க அப்படின்னுலாம் கூட நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்ப அது எதுக்காக அவங்க வந்து இதையெல்லாம் நீங்க செய்யறீங்க விருதாம்பிகை உங்க அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க அது திமுக மேடல் நின்னுதான் நீங்க பேசணுமா என்ன வீடு விட டோர் டு டோரா போயிட்டு கூட நான் நான் தான் சொல்றேன்ல அவங்கள்ட்ட மூணு வருஷமா இதைதானே நாங்க பண்ணோம் வயசான ஒரு எங்க பாட்டி அப்பாவோட அம்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ திட்டுனாங்க ஐயா அப்படி பண்ணாலும் சின்னையா அப்படி பண்ணாங்க நீ அத போய் திமுக மேடல் நின்னு பேசினாதான் அது போய் பெரியும்னு நினைக்கிறீங்களா இப்ப அவங்க வந்து ஒரு பெரு கட்சியா இருக்காங்க ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக தான் அவங்க அவங்க கூட நாங்க போயிருக்கோம் உம் நாங்க தனியா என்று சொன்னப்ப என்ன பண்ணீங்களா நீங்க இவ்வளவு அநீதி இணை இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களே இதெல்லாம் திமுகவுல இருந்து உங்களால கேட்டு பெற்று உங்க உங்களுடைய வன்னியர் சமூக மக்களுக்கு கொடுத்து விட முடியுமா திமுக கிட்ட கேட்டு அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்ப எங்களுக்கு இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒன் ஃபார்ட்டி இத்தனை மூணு வருஷமா நீங்க போடுறீங்க எலக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்க எப்படி போடுறீங்கன்னு நாங்க பாக்குறோம் ஜெயிச்சாதான் நீங்க போட போறீங்க எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க முன்னூறு கோடி மக்கள் எல்லாரையும் திரட்டி வன்னியர் மக்களை திரட்டி அங்க ஒரு பிரம்மாண்டமான ஜெயந்தி விழா மாதிரி நாங்க நடத்த போறோம் அப்ப நீங்க எப்படி தடுக்கிறீங்கன்னு பாக்குறோம் இது அதுதான் எங்களோட ஒரே நோக்கமா இருக்கு கடந்த மூணு வருஷமா எங்க அப்பாவுக்கு எதுவுமே எங்களால செய்ய முடியல எல்லாத்துலயும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அட்லீஸ்ட் இதுவாது எங்களால செய்ய முடியும்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தோத்துட்டாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு டிஎம் கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எங்களால நாங்க முடியும் எங்க அப்பாக்கு சரி அது ஒண்ணு நடந்தாலே நீங்க இந்த கோரிக்கை தான் வச்சிருக்கீங்க அப்போ கோரிக்கைன்றது மாதிரி வைக்கல நாங்க எங்களோட இத கேப்பீங்க ஆமா சரி உங்களுக்கு ஒரே ஏம்னா அதுதான் சரி மத்தபடி இந்த காசுக்கோ இந்த சீட்டுக்கோ எல்லாம் நாங்க யாரும் போல காசு சீட்ட வச்சு நாங்க ஒண்ணு பண்ண போறது இல்ல எனக்கு நான் படிக்கிற வயசு இப்போ நான் நெக்ஸ்ட் நான் அதுதான் படிக்கிற வயசுல படிக்கிற வயசுல நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டிங்க அதுவே அதுவே ஒரு குற்றச்சாட்டா வருது முதல்ல திரு மனோஜ் அவர்கள் உங்களுடைய கணவர் உங்க அப்பா இருந்த காலத்துல எல்லாம் அவர்களுடைய குடும்பமும் உங்க குடும்பமும் பெரிய அளவுக்கு நெருக்கம் இல்லைன்னு சொல்றாங்க யார் குடும்பம் மனோஜ் அவர்கள் குடும்பம் உங்களுடைய ரிலேட்டிவ் தான் சொந்தம் ரிலேட்டிவ் சொந்தம்லாம் தாண்டி உங்க அப்பாவுக்கு திரு மனோஜ் குடும்பம் அந்த அளவுக்கு நெருக்கம் இல்ல பிடிக்காது நெருக்கம் இல்ல யார் சொல்றா ஐயாக்கு தெரியும் நல்ல சின்னையாக்கும் தெரியும் இந்த மாதிரி இவங்களோட அம்மா எங்க ஹஸ்பண்டோட அம்மா தான் என்ன என் தம்பிய எங்க அவங்க தங்கச்சி பசங்க அப்பாவோட தங்கச்சி பசங்க எல்லாரையும் சின்ன குழந்தையில இருந்து வளர்த்தது அவங்கதான் எங்க அம்மா ஒண்ணு எங்களை வளர்த்துல எங்க அம்மா வள வளர்த்து உங்களை வந்து திரு மனோஜி விருப்பம் இல்ல உங்க அப்பாவுக்கு இல்லாம தான் இருந்ததுன்னு சொல்றாங்க நாலு வயசா இருக்கக்குள்ள எங்க அப்பா முடிவு பண்ணது யாரும் மாத்துவீங்க நாலு வயசா இருக்குள்ள எங்க அப்பா வந்து இவங்களுக்கு தான் நாங்க பண்ணி வைப்போம்னு சொல்லி ஃபேமிலியா சேர்ந்து முடிவு பண்ணாங்க இவங்களுக்கு நல்லாவே ஐயாக்கும் தெரியும் சின்னியாக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க அப்பா செத்த உடனே தன்ராஜன் சொல்லிட்டு யாரோ ஒரு பையனுக்கு எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா நான் காலேஜ்ல வந்து ரெண்டு மூணு பேர் பாமா காக்காரங்க ஐயா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தாங்க நிறைய பேர் அந்த அந்த டைம்ல இவங்க கரெக்டா வந்துட்டாங்க நான் பேசிட்டு நாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப சரி இவங்க ஏதாவது பண்ணிடோம் இப்ப வீரப்பனோட குடும்பம் என்ன ஆச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துருமோன்னு அவசரம் அவசரம் பண்ணாங்க பதினெட்டு எனக்கு பதினெட்டு வயசுல அதனாலதான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆச்சு இல்ல அதுக்கப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடத்தணும் இல்ல மருத்துவ மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்றாங்க உங்களுக்கு விவரம் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வரலாறு தெரியும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களை நோக்கி வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு அதே போல தேவையில்லாமல் உங்களுடைய கணவர் மனோஜ் தான் உங்களை எல்லாம் தவறா வழிநடத்திட்டு இருக்காரு அவங்க தவறா வழி நடத்தணும் இதுவே இல்லைங்க திமுக கூட கொண்டு போய் நிற்க வச்சது காரணமே உங்க கணவர் மனோஜ் தான் பாமகவை எதிர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல அவருடைய அற்ப அரசியலுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இத கேட்டு நான் பண்றேன் அப்ப எங்க பாட்டி யாரை கேட்டு பண்றாங்க அவங்க தங்கச்சி யாரை கேட்டு பண்றாங்க இவங்களை கேட்டு இவங்க சொல்றதை வச்சு தான் நான் இல்ல உங்களை வச்சு உங்க கணவர் மனோஜ் வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றாங்க அவங்க அதுதான் நான் சொல்றேனே அரசியல் பண்ணனும்னு நினைச்சேன்னு அங்க போய் எல்லாத்துலயும் இப்ப டிஎம்கேல கூட சீட்டு கேட்டு நிக்கலாமே இல்ல அவங்க ஐயாட்ட கூட போய் சீட்டு கேட்டு நிக்கலாமே ஏன் அங்க நிக்கல எங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்ல எங்களுக்கு மெயினா அவங்களை அழிச்சாகணும் அதாவது ஐயாவும் பாமக அழிக்கணும்னு முடிவு பண்றீங்க பாமக இல்ல ஐயாவையும் சின்னையாவும் சரி அவர் பாட்டாலையும் மக்கள் கட்சி நடத்துறது அவர் பாசம் மகன் கட்சிதான் நடத்துறாரு அவர் இல்ல உங்களையும் அவர் வந்து மகன் மகள் தான் பாக்குறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்க அப்பாவையும் மூத்த மகன் மூத்த மகன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மூத்த மகன் குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்க எங்க மூத்த மகன் சொல்லி அவங்க குடும்பத்தை இவ்வளவு தூரம் நடுத்தரவுல கொண்டு வந்து விட்டுட்டீங்க இந்த அளவுக்கு அழிச்சதே போதும் இதுக்கு அப்புறமா வன்னியர் மக்களை அழிக்காம நீங்க உண்டு நீங்க உண்டு வேலை உண்டுன்னு இருங்க நீங்க பொட்டிக்காகவும் காசுக்காகவும் யார வேணாலும் அடமானம் வச்சுட்டு போயிடுறீங்க அந்த இருபத்தி அஞ்சு குடும்பம் செத்தாங்க அதுல கடைசியா வந்து கடைசி இந்த குடும்பத்துல கடைசியா இருந்தது ஒரு வயசான அம்மா அவங்களும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நினைவு தூண் வச்சுங்க இதே தான் எங்க அப்பாவுக்கும் ஒரு சிலை வச்சுங்க மணிமண்டபம் வச்சுங்க அந்த சிலைக்கு சிலை வச்சுங்க சரி வச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு பிறந்த நாள் நினைவு நாளுக்கு போய் மாலை போட்டிருப்பீங்களா எட்டியாவது பாத்திருப்பீங்களா அந்த சிலையை அதுதான் பாமகவினர் பாமாக்காரங்க போடுறாங்க ஐயாவையும் சின்னையாவும் நான் கேட்குறேன் நான் பாமாக்கா இருக்க சொந்தக்காரங்களாம் நான் பேசல நான் கேட்கறது ஐயாவையும் சின்னையாவும் தான் அவங்க தானே எங்கள் குடும்பத்தை இந்த அளவுக்கு ஆட்டி படைச்சாங்க மருத்துவர் ராமதாஸ் தரப்பும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த உங்களுடைய உறவுகள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க விருதாம்பிகை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட தான் எல்லாருக்குமே நடக்கும் அவர் வந்து காசு வாங்கிட்டு அவர் மகன் சேஃபா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா காசு கிடச்சிச்சா அவ்வளோதான் அப்படியே போயிடுவாரு மக்களை வந்து எட்டி பார்க்கற வேலை எல்லாம் கிடையாது எப்படி இருக்காங்க என்னென்று அதனால் நீங்க யோசிச்சு நீங்க நான் நானே இந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்களும் யோசிச்சு முடிவெடுங்கன்னு தான் நான் சொல்லுவாங்க உங்க உறவுகளுக்கு சொல்றீங்க நான் ஒரு கேள்வி வச்சிடறேன் பெட்டி வாங்கிட்டீங்க திமுக கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் இது திரும்ப திரும்ப என்ன சொல்றேன் பெட்டி வாங்கிட்டேன்னா நான் வந்து அங்கே தான் ஐயா கூட தானே போய் பெட்டி வாங்கணும் டிஎம்கே அவங்கள்ட்ட பெட்டி வாங்கணுன்ற அவசியம் எனக்கு என்ன வந்திருக்கு எங்களுக்கு அவங்க சப்போர்ட் தேவை அவங்க சப்போர்ட்ல நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறோம் இதுக்கே நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வழி மறைக்கிறீங்க ஜேசிபியை கொண்டு வந்து முன்னாடி நின்று மறைக்கிறீங்க அதையும் தாண்டி நாங்கள் போய் ஒரு ஊராக சொல்லிட்டு இருக்கோம் நாங்க தனியா போய் அந்த இடத்துல ஒவ்வொரு வீடா கிராமம் கிராமமா சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் திமுக கிட்ட பெட்டி வாங்கல பணம் வாங்கல நீங்க பணம் வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணல நாங்க வாங்க போறோம் அவங்கள்ட்ட நாங்க எங்க அப்பாவோட எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க அவங்கள பத்தி நாங்க பேச போறதுக்கு நாங்க பணம் நாங்க ஏன் அவங்க பணம் வாங்க போறோம் நான் எங்க அப்பா கொண்டத்துக்கு தானே நான் பேசுறேன் சரி ஓகே உங்களுடைய உரிமைகளை கேட்கறீங்க அப்படின்றீங்க அதே போல உங்க உங்க அப்பாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது பாமகவால் அதை நாங்கள் பேசணும்னு விரும்புகிற நோக்கத்தில் தான் நீங்கள் போயிருக்கிறதா சொல்றீங்க பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமதி விருதம்பைக்கு நன்றி நேரிலே மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்